நிக்சன் சொருகிடுவே அப்படின்னு சொன்னீங்களே, வைத்திலியா நெஞ்சிலியா கண்லியா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் பண்றதா நினைச்சு கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கிறாரு உலக நாயகன் கமல்ஹாசன். இவருக்கு அதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியாதான். ஒரு நிக்சன் கிட்ட கேக்குறாரு, இத்தனை வருஷம் ஃபீல்ட்ல இருக்கிறவர், இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர், இத்தனை வசனங்களை எழுதினவர், இவருக்கு அர்த்தம் தெரியலையா, தெரியலையா இல்ல தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லையா? அர்ச்சனா பாத்தீங்கன்னா உரிமை குரல் எழுப்பினதும் பாத்தீங்கன்னா அப்பவே தலைவன் அப்செட் போல இருக்கு. அந்த அப்செட்ல தான் பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அடுத்து பாக்கெட்ல இருந்து எல்லோ கார்டை எடுத்து, நான் ஒரு சின்ன இடம் பார்த்து வச்சிருக்கிறேன் சொருகத்துக்கு அப்படிங்கிறாரு. எப்ப சார் ரியல் எஸ்டேட் புரோக்கரா நீங்க? ஏன் சின்ன இடம்? இந்த காம்பவுண்ட்ல உனக்கு இடம் கிடையாதுரா, வெளியே இருக்கிறது எல்லாமே உனக்கான இடம் தான், போ எங்க வேணா போ, யார வேணா சொருவிக்கோ, அதுக்கான விளைவுகளை அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வெளியே போடாம சின்ன இடம் பாக்குறாராமா. சின்ன இடம், ஏன் சின்ன இடம்? இட பற்றாக்குறையா? இடம் இல்லையா? இடம் இருக்கு, மனசுல இல்ல, மனசுல அந்த இடம் இல்ல. ஏன்னா இங்க தூக்குனது அர்ச்சனா இல்ல, இதுவே மாயா பூர்ணிமா தூக்கி இருந்தா அப்ப வேறவா இருந்திருக்கும், பொங்கிருப்பாரு இந்த கமல்ஹாசன். அங்க பிரதீப் பாத்தீங்கன்னா டாஸ்க்ல இப்படி நீங்க ரூல் பிரேக் பண்ணீங்கன்னா அப்ப இதை கூட பண்ணலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். மிளகா பொடிய கையிலேயே எடுத்துக்கிட்டு, மிளகா டப்பாவை கையில எடுத்துக்கிட்டு திரியல, கண்ணில போட்டுருவேன்னு சொல்லிட்டு பயமுறுத்தல. ஆனா இங்க ஒருத்தன் ஓப்பனா நான் சொருவிடுவேன், எவனா இருந்தாலும் சொருவேன்றான். அதுக்கப்புறமா கிச்சன்ல கத்தி எடுத்துக்கிட்டு வெளியே இருந்தா என்ன பண்ணுவோன்னு கேக்குறீங்க, நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை ரெஜிஸ்டர் பண்றான், மன்னிப்பு கேட்கல, அவனுக்கு எல்லோ கார்டு, சின்ன இடம் பாக்குறாராம். ஆனா ஃபேக் அலிகேஷன் வச்சா ரெட் கார்டு கொடுத்துருவாரு, பொங்கிடுவாரு. இவர் நினைக்கிற மாதிரி அந்த சம்பவம் உண்மையினே வச்சுப்போமே, ஃபேக் அலிகேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறமா குறும்படங்கள்லாம் போட்டு தள்ளிட்டாங்க. இப்ப அவர் நினைக்கிற மாதிரி இல்ல பிரதீப் அப்படி பண்ணாருன்னே வச்சுப்போமே, அதை விட இன்டென்சிட்டி அதிகம் இவன் பண்ணதுல. இல்ல ரெண்டுமே ஒரே சம்பவம் தான்ப்பா அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ரெட் கார்டு எல்லாம் கொடுக்கணும். அப்ப சம்பவம் ஒண்ணு, தீர்ப்பு வேற வேறன்னா உங்க தீர்ப்பை அந்த சம்பவம் முடிவு பண்ணல, வேற ஏதோ முடிவு பண்ணுது. அந்த எது எது அப்படின்னு சொல்லிட்டு 360 degrees இனி மக்கள் ஆராய்வாங்கல்ல, யோசிப்போம்ல, யார் காரணம்? மாயா தூக்குல அப்படிங்கறதான் காரணமா? மாயா தூக்கி இருந்தா கொடுத்திருப்பீங்களா? மேமுக்கும் மீமுக்கும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டினார்ல, மக்களுக்கும் மீமுக்கும் பயந்தா சார் ஆகணும், இனி மக்களும் மீமும் தரம் விசாரிப்பாங்க, தரம் கேட்டு போயிட்டீங்க, தரம் விசாரிப்பாங்க. நீங்க ஆங்கர் தான், இனி ஆங்கரா தான் உங்களை பார்ப்போம், இனி உலக நாயகனா பார்க்க போறது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன் இதை என்ன பண்ணியுமே உருட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப கண்ணை காட்டி மாஸ் டைலாக் பேசுறதா நினைச்சிட்டு உருட்டிட்டு இருக்காரு. இது மாசாலாம் இல்ல, கேவலமா இருக்கு. தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இருட்டறையில ஆடியன்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நீங்க காட்டுறது தான், நீங்க காட்டுறது தான் கோணம், அதுல நீங்க என்ன தீர்ப்பு எழுதினாலும் அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுவாங்க மக்கள். ஆனா இங்க நீங்க பாக்காததையும் மக்கள் பாத்துருக்காங்க. நவம்பர் 4 பாத்தீங்கன்னா உங்க நடிப்பு அப்பட்டமா வெளியே தெரிஞ்சது, மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, உங்க முகத்திரை தாறுமாறா கிழிஞ்சது. இப்ப அதை பேட்ச் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அதை தட்டி விட்டுட்டு எக்கச்சக்கமா இன்னும் கிழிச்சிருக்கிறீங்க. இனி பேட்ச் பண்ணவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு டேமேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்க. வாய்ப்பில்லை ராஜா தான் இனிமே. ஃபேவரட்டிசம் பாக்குறதுனால திறமை இல்லாதவங்க எல்லாம் மேல வந்துடுறாங்க, லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு வாங்குறதும் தப்பு அப்படின்னு உருட்டினார்ல, அது எல்லாமே உருட்டா சார் அப்படின்னு இப்ப மக்கள் கேட்பாங்கல்ல, என்ன சார் சொல்வீங்க? அதுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு அப்படியே சமாளிச்சலான்னு பாக்குறீங்களா? மக்கள் அந்த அளவுக்குலாம் முட்டாள் கிடையாது சார். இனி நீங்க முகத்தை சீரியஸா வச்சுக்கிட்டு கருத்து சொல்றேன், நியாயம் சொல்றேன், நீதி சொல்றேன் அப்படின்னு வரும்போதெல்லாம் மக்கள் சிரிக்க போறாங்க. சிக்கிட்டீங்கல்ல, சிரிப்பா சிரிப்பாங்க.